So, after the exercise 7.2, this is the last question. Question number 12. You are given your matrix A using cofactors of elements of second row. Second row is this. In the second row, the cofactors are contributed. Then you are finding the determinant A. Report in that term. This means determinant A. Determinant of the number. Now, cofactor of second row again 2. This is the second row first column. Yeah. Okay, A 2 1. This is 2 0 1 correct. Here you are writing 2 0 1 correct. So, cofactor க்கு நாம இந்த மாதிரி போடுவோம். A போட்டு கீழ 2 1 அப்படினு சொல்லி எழுதுவோம். Cofactor கண்டுபிடிக்கறப்ப அந்த ஃபார்முலாக்கு நமக்கு என்ன வரும்? minus 1 whole power i plus j எழுதி அதோட டிட்டர்மினன்ட் வந்து நாம எழுதுவோம். அப்ப minus 1 whole power i ல இது ரோ. Then j means காலம். இது i. Then this one is j. Then into அந்த 2 க்கு நேரா என்ன இருக்கு? இதையும் இதையும் விட்டுட்டு மீதி என்ன இருக்கு 3 8 2 3 3 8 2 3. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இங்கே 2 + 1 3 த்ரீங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு மைனஸ் வரும். இல்லையா? ஸோ மைனஸ் இடத்துல ப்ராக்கெட் போட்டு 3 3 = 9 மைனஸ் 8 2 = 16 இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 7 வரும். மைனஸ் 7. So minus minus and plus. So இதனுடைய answer வந்து 7. Next வந்து again you are finding cofactor of what? Next வந்து 0. ஏன்னா second row மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 0 அப்படிங்கிறப்போ இது வந்து A. இதில் second row ல second column. அப்போ 2 2. அப்போ minus 1 whole power i plus j 2 plus 2 4 கண்டிப்பாக மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ இன்ட்டு இந்த இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுரு. அப்போ இதையும் இதையும் விட்டுட்டோம்னா நமக்கு மீதி என்ன இருக்கும்? 5 8. இல்லையா? ஸோ 5 8 தென் 1 3. இங்கே 1 3. நான் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதுக்கு நேராக விட்டணும். தென் இதை விட்டுட்டு 5 8 1 3. தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் கண்டிப்பாக போயிடும். இல்லையா? அப்போ இங்கே 5 3 = 15 மைனஸ் 8. அப்போ இதுக்கோட ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ் 7. ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஹியர் இட் இஸ் 15 - 8. சாரி, கிரேட்டர் நம்பர் சைன் தானே? கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணப்போ ப்ளஸ். தென் நெக்ஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் கோஃபேக்டர் ஆஃப் 1 தானது. That is equal to second row, then third column. There, second row, third column. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 1 ஹோல் பவர் 2 + 3. அப்போ கண்டிப்பாக மைனஸ் வரும் நமக்கு. இன்ட்டு இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுரு. இதையும் இதையும் விட்டுட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 5 3 1 2. ஸோ 5 3 1 2 ஈக்குவல் டு கண்டிப்பாக இங்கே மைனஸ் வரும். தென் ப்ராக்கெட் 10 மேலே மைனஸு. ஸோ 10 - 3 = 7. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து -7. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட், -7. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா நமக்கு இந்த கோஃபேக்டரியும் இதுவும் நமக்கு மற்ற ஏ இது என்ன செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இல்லையா? ஸோ 8 2 1 இன்ட்டு அதோட கோஃபேக்டர் தென் ப்ளஸ் 8 2 2 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர் தென் ப்ளஸ் 8 2 3 இல்லையா? எல்லாமே 8 2 3 இன்ட்டு அதனுடைய கோஃபேக்டர். ஸோ 8 2 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8 2 1 என்ன 2. ஸோ 2 × 7 தென் ப்ளஸ் 8 2 2 0. ஸோ 0 × 7 தென் ப்ளஸ் விச் ஒன்?
1, 1 into minus 7. So 1 into minus 7. So that is equal to inga 40 minus 7 equal to 7. So idanudaya cofactor answer, sorry, determinant answer equal to 7. ரொம்ப ஈஸியான சொந்தம். இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சம்பந்த செல்வம். ஸோ தேங்க்யூ.